ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆப்வியஸாக நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம வந்து ஹரிஷ் ப்ரோவோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போகிறோம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் சாலிகிராமத்தில் ஒரு மன்றத்தில் வந்து பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா 30th வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ப்ரோவோட பர்த்டே பார்த்தீங்கன்னா 29th தான். ஸோ வந்து 29th மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹரிபரியாக கிளம்பணுங்க, ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். ஸோ அதனால் வந்து என்னால் ப்ராப்பராக வந்து ஒரு இன்ட்ரோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து ஒரு இன்ட்ரோவை எடுக்கிறேன். ஸோ வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு எப்படி இந்த சான்ஸ் கிடச்சிச்சு, ஸோ ப்ரோவை மீட் பண்ணுற சான்ஸ் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மன்றத்தில் இருக்கான். ஸோ ப்ரோவோட மன்றத்தில், ஸோ ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தான் ஒரு 1 or 2 times போகலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் போக முடியல அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே, ஓகே ப்ரோவோட பர்த்டே போகலாமே ஸோ வந்து அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து வை நாட் வந்து ஒரு வ்ளாகாக எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து வ்ளாகாக வந்து நான் எடுத்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வ்ளாகை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஸோ வ்ளாகை பார்த்துட்டு வ்ளாக் எப்படி இருந்துச்சு கீழே வந்து கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பேலன்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போயிட்டு அந்த வ்ளாகை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா. ஓகே கே, ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பைபாஸ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கேருந்து வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை சாலிகிராமம் போகிறோம். ஸோ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 160-170 கிலோமீட்டர்ஸ் வரும் சாலிடாக. ஸோ ஒரு 2.5-3 hours கிட்ட ஆகும். ஸோ என் ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து தான் போகிறோம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இப்போ வந்து 6:35 ஆகுது. என் ஃப்ரெண்டு வந்து 6:00 கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான், பட் தென் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால 6:35 கிட்ட ஆகுது, ஓகேங்க பரவாயில்ல. ஸோ வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா காரில் வந்து சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிவிட்டு ஜாலியாக போனோம். ஸோ வந்து என்னால் வந்து சாங்ஸ் வந்து பேக்ரவுண்டில் போட முடியல, ஏன்னா ஆபீஸாக வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து சாங்ஸ் போட முடியல. ஸோ அதனால தான் கைஸ் வந்து வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ கூட இருக்க எல்லோரையும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ எதாவது வந்து ஒரு டீ பிரேக் மாதிரி எங்கேயா நிப்பாட்டினாங்க அப்படின்னா, ஸோ எல்லாரையும் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல் இது தான். ஸோ வந்து விக்ரவாண்டி டோல் பிளாஸா. ஸோ அதை தான் கிராஸ் பண்ணுறோம். ஸோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ வந்து எல்லோரையும் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து இதுதான் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ ஆல்ரெடி வந்து வீராம்பட்டினம் பீச்சில் வந்து பார்த்துருப்பீங்க, இவர் இவர் தான் நம்ம கூட வந்திருந்தார். ஸோ வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் எல்லோரும் தான் வந்து அங்கே இருந்தேன். ஸோ வந்து இவரோட பிரதரு. ஸோ இந்த கேங் தான் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து சென்னை போகிறோம். ஸோ போயிட்டு வந்து ஃபர்தராக வந்து வ்ளாகில் மீட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அப்படியே வ்ளாகில் போகலாம். ஓகே கே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் லேக்கு. ஸோ டூவர்ஸ் சென்னை போகிற எல்லாருக்குமே இந்த லேக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பெரிய லேக்கு. ஸோ லிட்டரலாக நாங்கள் இதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து அப்படியே ரைடை வந்து என்ஜாய் பண்ணோம் கைஸ், செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஓகே கே, ஸோ இப்போ நம்ம வந்து சாலிகிராமம் வந்துவிட்டோம். ஸோ ஆக்சுவலி வீடுன்னு நினச்சோம். ஸோ வந்து வீடு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிகிராமத்தில் ஒரு மன்றம். ஸோ அந்த மன்றத்தில் தான் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் வந்து ஹரிஷ் ப்ரோ வரல, அவர் வரும்போது நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே கே, ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரோவோட நியூ மூவி டீசல் அதோட பேனர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரோவோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படின்றதுனால அவரோட பேனரு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிம்பிள் மாதிரி வந்து யூடியூப்பில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்ரீட் மாதிரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரோட பேனர்ஸு போஸ்டர் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து உள்ளே போகலாம். ஸோ ஒரு சின்னதாக வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவெலாம் வந்து எதுவும் ஸ்பெண்ட் பண்ணி எதுவும் பண்ணலை. ஸோ ஒரு மினிமலாக பண்ணியிருந்தாங்க, ஒரு ஃபேன் பேஸ்டு தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மினிமலாக ஒரு சில டெக்கரேஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்க. பேனர்ஸ் தான் வந்து ஒரு 3-4 பேனர்ஸ் வந்து பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ நார்மலாக இருந்துச்சுங்க, ஒரு மாதிரி டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே உள்ளே போனோன்னா, ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மஹால். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு. ஸோ முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேனர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பேனர் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ டீசலோட அந்த ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக் அதுதான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து அவங்களோட போட்ஸு. ஸோ அப்படியே நேராக நம்ம உள்ளே போகலாங்க. ஸோ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைனிங் ஹாலு. ஸோ கீழே தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே போயிட்டு பார்த்துட்டு வரலாம், ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மேலே பார்த்துட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வரலாம், ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். ஸோ மேலே போயிட்டானா ஸோ ஒரு 200-300 பீப்புள்ஸ் உட்கார மாதிரி ஸோ வந்து ஒரு சின்னதாக அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க, சின்ன டெக்கோவில். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, கொஞ்சம் ஒரு 4-5 பீப்புள்ஸ் தான் இருந்திருந்தாங்க. ஸோ கைஸ், ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் ப்ரோவோட ஒரு பேனர் வந்து கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம்.
ஸோ ரசிகர்கள் நற்பணி சங்கம் அப்படின்ட்டு. ஸோ வந்து ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுதான் நியூ நேமாக அங்கே வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே போனாங்க. ஸோ ஓகே, ஸோ அப்படியே வந்து மண்டபத்தை சுற்றி என்ன இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். பின்னாடி வந்தால் இங்கே ஒரு 15 ஆடு கிட்ட செத்து கிடக்குதுங்க. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மதியம் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறாங்களாம். ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாத்தையும் வந்து அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா வந்து ஸோ ப்ரோ வர டைம் ஆகிடுச்சு அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அப்படியே முன்னாடி போகலான்னு போனேன். ஸோ போன டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே சிக்கன் இல்லை. ஸோ மட்டனும் சிக்கனும் வந்து ரெண்டுமே வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு சரி முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நானும் ஃப்ரெண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. ஸோ ஹரிஷ் கல்யாண் சாரோட டேடி. ஸோ கைஸ், ஸோ ப்ரோவோட டேடி பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ நாங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம், நிறைய வந்து ஆன்சர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி எல்லாருக்கும் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. அவர் யாருக்குமே நோ சொல்லாமல் அவருக்கு ஒரு சில கால்ஸ்லாம் வந்துச்சு, அதையும் அவாய்ட் பண்ணிட்டு ஸோ எங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார். உண்மையாக வந்து அது நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஹரிஷ் ப்ரோ வந்து வந்துட்டாரு. ஸோ இந்த ஒரு கார் பாருங்க, டடா. நிறைய நற்பணி செயல்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான்
கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே மரக்கணத்தில் நடந்ததுக்காக போயிருந்தேன். மரத்தில் நடிகர் விஜய் சார் இருக்கிற நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன். 2019 ஆரம்பிச்சுட்டு நடுவில் 2 வருஷம் பண்ண முடியல, 2 வருஷம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் ஒரு மரக்கட்டை மட்டும் இல்லை ஒன்றும் இல்லை எவ்வளோ வரணும் அது மட்டும் நீங்கள் பண்ணுறாங்களே கிடைக்கும். ஸோ அது மட்டும்தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் சோஷியல் மீடியா அப்புறம் அந்தந்த ஊரில் பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்கள் அதை பண்ணதை தாண்டி நீங்கள் எல்லா உங்களோட அன்பு நீங்கள் உங்களோட மனசில் எனக்கு கொடுத்துருக்க அந்த இடம் அந்த நீங்கள அன்பு அதுக்கு ஈரணிமே கிடையாது, அதுக்கு மதிப்பே கிடையாது, மதிப்பே இல்லை. அதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் இந்த சந்திப்பு இவெண்ட்டை வந்து கழக அரேஞ்ச் பண்ணக்கூடிய நம்ம டீம் கிஷோர் பிரதர், ஜெயராஜன், அப்புறம் ஜெகதீஷ், அப்புறம் முத்தரன், எல்லா மாவட்டத்திலையும் வரக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஆல். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சின்ன உதவியாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓகே கே. ஸோ வந்து பர்த்டே செலப்ரேஷன்லாம் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கேக்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த சென்னையில் இருக்க மன்ற தலைவர், ஸோ அவங்களாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டே வந்து கூப்பிட்டாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கவங்க எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு விஷ் பண்ணிட்டு போனாங்க ப்ரோக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு என் கூட வந்த ஒரு தம்பி பார்த்திங்கன்னா ஒரு மாலைலாம் போட்டிருந்தார். ஸோ மாலைலாம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து பர்சனலாக ஒரு கொஷின் கேட்டேன், ஸோ எப்போ ப்ரோ மேரேஜ் அப்படின்ட்டு. அவர் வந்து ப்ரோ வந்து சிரிச்சுக்கிட்டே வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நான் கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மேரேஜ் எப்போது அப்படின்னு தான் கேட்குற மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால் அந்த கொஷின் மட்டும் கேட்டிருந்தேன். ஸோ வேறு கொஷின் கேட்கலாம் பார்த்தா நெக்ஸ்ட் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வேறு எதுவும் கேட்க முடியல. சரி ஓகே போதும் அப்படின்ட்டு வந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா 20 ருபி நோட் இருக்குங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாலை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ப்ரோக்கு அது போட வந்திருந்தாங்க. அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல, இதெல்லாம் வேண்டாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு கிரீடம் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து ஓகே இந்த கிரீடம் ஓகே அப்படின்ட்டு அது போட்டுட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு. சரி ஓகே, ரொம்ப நேரம் வந்து எங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வந்து கீழே போயிட்டோம். ப்ரோ வந்து அந்த எல்லா ஃபேன்ஸையும் வந்து மீட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஃபுட் சர்வ் பண்ண தான் வந்து கீழே வந்து நெக்ஸ்ட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நாங்களாம் வந்து கீழே போயிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ப்ரோ எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஃபுட் தான் வந்து சர்வ் பண்ண வந்திருந்தார். ஸோ உண்மையாக வந்து வந்து சூப்பராக இருந்துச்சிங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரீஷ் கல்யாணுடைய ஃபாதர் பேசுகிறேன். சாருடைய பிரவீன் பிளாகர் என்ற யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி வந்து அவருடைய பிறந்தநாளுக்காக இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஹரீஷ் ரசிகர் மன்றத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிட்ருக்காரு. ஹரீஷை பற்றி சொல்லணுன்னா இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி டீசல். டீசல்ன்ற படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் இதில் வந்து வராத கதை, உங்களுக்கு போஸ்டர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது. ஸோ நீங்கள் எல்லோரும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு, உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும்.
அப்புறம் ஹரிஷுடைய கல்யாணத்தை பற்றி கேட்டார் அவர். கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணிவிடுவோம். அரேஞ்சு மேரேஜ் தான், லவ் மேரேஜ் கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆக்டர் கிடையாது? கண்டிப்பாக கிடையாது. ஆக்டர் ஆக்டர்னு இல்லை, நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வீட்டில் பார்த்து பொண்ணு பார்த்து எல்லாரும் சாதாரணமாக பண்ணுற மாதிரி அவருக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூட இவர்கள் நல்ல செய்திகள் வரும் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. ஸோ கைஸ், மட்டன் பிரியாணி வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மட்டன் பிரியாணி 2 பீஸ், மட்டன் பீஸ்லாம் ஸோ வந்து டீசெண்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்புற டிசைட் பண்ணும்போது தான் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, ஸோ பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விவேக் சாரோட வீடு இருக்குது, ஸோ அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ போய் பார்த்ததில் சாரோட வீட்டை மட்டும் இடையிருந்து பார்த்துட்டு ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, ஸோ உள்ளே யாராவது மீட் பண்ணி பேச முடிஞ்சா பேசலாம் அப்படின்ட்டு வெளியிருந்து பார்த்தான். ஸோ யாருமே செக்யூரிட்டி இல்லை அப்படின்ட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பணுங்க. ஓகே கே, ஸோ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பெரிய ஃபுட்டேஜாக இருந்துச்சுங்க. வந்து நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக், ஒரு 2 or 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ப்ரோவோட நிறையா ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. வீடியோ நிறையா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு மொத்தத்தையும் காமிச்சு போர் அடிக்க விரும்பல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கட் பண்ணி கொஞ்சமாக தான் மினிமலாக தான் காமிச்சேன். ஸோ வந்து உண்மையாக போனது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே. ஸோ உண்மையாக போனது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உண்மையாக வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ப்ரோ மீட் பண்ணதில், ஸோ அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தேன். ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, மட்டன் பிரியாணி. உண்மையாக வந்து ஓகே நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு ஸோ என்ஜாய் பண்ணிட்டு ப்ரோவோட டேடியும் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாது மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலிங் தான் நான் கேட்டிருந்தேன். ப்ரோ கிட்ட வந்து நான் என்ன கேட்கட்டும், ஸோ மேரேஜ் பற்றியா இல்லை லவ் பற்றியா இல்லை ரேண்டமான இதை கொஸ்டின் கேட்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து மேரேஜ் பற்றி கேளுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரோவை மீட் பண்ண முடியல, ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு பிஸி ஷெடியூலில் இருந்தார். அதனால் ப்ரோட டேடிக்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் ஸோ அவரோட மேரேஜ் பற்றி. ஸோ அவர் அழகாக வந்து சொல்லியிருந்தார், நீங்கள் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரைடு போகிறோங்க. ஸோ வந்து எங்கே போகலாம் அப்படின்ட்டு மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ praveen.blogger ஓகேங்களா, இதுதான் ஐடி. ஸோ அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து அங்கே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபீனிக்ஸ் மால் போகலாம் அப்படின்னாங்க. ஸோ மாலும் போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ மாலை வந்து நான் வந்து எதுவும் வந்து வீடியோ எடுக்கலை, பிகாஸ் வந்து மாலில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் காமிச்சு நான் போர் அடிக்க விரும்பல, அதனால் பார்த்தீங்கன்னா நான் மால் எதுவும் வந்து எடுக்கலைங்க. ஸோ மால் மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க ஓகேங்களா. ஸோ சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு ரீசனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நான் புதுசாக ஏதாவது வீடியோ கண்டென்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் மீ ப்ரவீன், ப்ரவீன் பிளாகர். பாய் கைஸ், இன்னொரு ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகேங்களா. பாய்.